Happy New Year! Appu! Happy New Year! வாங்க இது அப்படியே வீடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1 அன்னைக்கு மார்னிங் 2:00 வந்துட்டு எழுந்திரிச்சு உட்காந்துருக்கோம். ஸோ 2:00 வந்துட்டு கேக் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கேக் ரெசிபி வந்துட்டு இருக்குன்னு நான் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணி பார்க்காதவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாக்லேட் எக்லெஸ் சாக்லேட் கேக் ரெசிபி. ஸோ இது வந்துட்டு கட் பண்ணி உள்ளுக்குள்ள லேயர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாய்ஸ்டாக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்காக ஒரே ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாங்கள் எதுக்காக இவ்வளோ வெள்ளனை எந்திரிச்சு எல்லாம் கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் பிளான் டு கோ ஃபார் வேளாங்கண்ணிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ வந்துட்டு நாங்களும் அண்ணா ஃபேமிலியும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எல்லாம் ஒன்றா போகிறோம். ஸோ அதனால் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு முன்னால் வழியிலையும் வந்துட்டு தாஞ்சூர் பெரிய கோயிலில் இருக்குது. சில நாள் பெரிய கோயிலில் போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெடியாக கிளம்பி உட்காந்துருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். திருச்சியில் நின்றுட்டுருக்கோம் இப்போ நாங்கள். ஸோ உங்கள் நியூ இயரை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்துட்டு வேளாங்கண்ணி, பாண்டிச்சேரி, தஞ்சாவூர் இந்த மாதிரி நாங்கள் போய் என்ஜாய் பண்ணோம். ஸோ அடுத்த விலாகில் பாண்டிச்சேரி விலாக் வரும். ஸோ அவங்க வர வரைக்கும் வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் பசிக்கும் அப்படின்றனால வெள்ளனை. ஸோ அப்புறம் கரெக்டாக ஒரு 6:00 போல் வந்துட்டு நாங்கள் கரெக்டாக தஞ்சாவூர் ரீச் பண்ணிட்டோம், பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு அந்த கோயிலோட அட்ராக்ஷன் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அந்த சன்லைட் வந்துட்டு அந்த டெம்பிள் மேலே அந்த கோபுரத்து மேலே பட்ட அந்த கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவே நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி ஸ்னாப்ஸ் எடுத்துகிட்ருக்கோம், ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கான வீடியோஸே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு டெம்பிள் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். சாமியை கட்டலை, பட் ஆனால் டெம்பிள் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு டேஸ் சுற்றி காட்டேன். கூட இருக்கிறது வந்துட்டு அண்ணன் பையன். இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளுக்குள்ளே போகிறோம். ஸோ கோபுரம் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் பட்டு அப்படியே அந்த கோல்டன் கலர், அப்படியே கோல்டன் சேரியட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்படியே சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ காலை வெயில் 6:30 அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக சூரியன் உதயமாகி அப்படியே செம்மையாக இருக்கு. பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரி பார்த்தீங்கன்னா, சுற்றி புல்வெளி சூப்பராக இருக்குது அந்த வெயில், அந்த காலை வெயிலுக்கும் அந்த புல்வெளிக்கும். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்ததுக்கப்புறமா அழகழகாக புறாலாம் வந்துட்டு உட்காந்து அரிசி சாப்பிடுது. ஸோ அதை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணும்போது அழகாக பறக்குது பாருங்கள். ஸோ இந்த சீனரி எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சீனரி. யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பிக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் தம்பி வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணி விளாண்டு பார்த்துட்ருந்தான். ஸோ கோயிலை வந்துட்டு சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு லொக்கேஷன். அண்ட் இது வந்துட்டு நான் செகண்ட் டைம் வரேன் பட் இப்போவும் வந்துட்டு நான் மெயின் சாமியை வந்துட்டு நான் பார்க்கல, ஏன்னா வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு அதனால். ஸோ அதை முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறமா பெரிய நந்தி இருக்கும். ஆக்சுவலி இந்த நந்தி கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அப்படின்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் செகண்ட் டைம் வரேன், எனக்கு தெரியாது இதை பற்றி என்னென்னு. உங்களில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பின் பண்ணி விடுறேன், பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஆஸ் யூஷுவல் கோயிலுக்கு வந்தால் பிரசாதம், பொங்கல், புளியோதரையெல்லாம் சாப்பிட்றோம். ஸோ நியூ இயர் அன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொங்கல் கோயிலேருந்து கிடச்சிருக்கு, அருமையாக இருந்துச்சு. அடுத்தது தஞ்சாவூருக்கு ஸ்பெஷல் தலையாட்டி பொம்மை, அதை விளையாண்டு பார்த்துட்டு இருந்தோமே தவிர வாங்கலை, ஏன்னா இது வாங்குறது வேஸ்ட்டு. வீட்டில் போய் நம்ம வச்சு அதை வந்துட்டு குழந்தைங்க யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நான் வாங்கலை. ஸோ பட் ஆனால் க்யூட்டான தலையாட்டி பொம்மை பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஒன்றுன்னு ஒவ்வொரு ப்ரைஸ் இது பாருங்கள், ரொம்ப யூனிக்காக இருக்குது. 350 சொன்னாங்க செட், அப்படியே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டலில் போய் காலையில் டிஃபன் சாப்பிட்டாச்சு. டிஃபன் முடித்தாச்சு. டிஃபன் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிக்கு தான் டேரெக்டாக போயிட்டுருக்கோம்.
ஸோ இப்போ வந்துட்டு வேளாங்கண்ணி உள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பீச் அந்த இது தெரியுது, வியூ தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கே தான் பார்க் பண்ணிவிட்டு, இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு, வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதனால் வந்துட்டு இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு நம்ம போகிறோம் காரை. ஸோ நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் தம்பிக்கு. ஸோ நான் வந்துட்டு இறங்கி விளையாட போகிறதில்ல, பீச்சில் இறங்கக்கூடாது, அதனால் இறங்காதனால பார்த்திங்கன்னா தம்பி நல்ல என்ஜாய்மெண்ட். நான் வந்ததே தம்பிக்காக தான் வந்தேன். ஸோ பயங்கர என்ஜாய்மெண்ட் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா அண்ணா ஃபேமிலி, அண்ணாவும் பையனும் வந்துட்டு விளாண்டுட்டுருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் அவங்க இறங்கவே இல்லை, ஆக்சுவலி மேலேயே இந்த கரையிலேயே நின்று ஓட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ ரெட் கலர் ஷர்ட் அண்ணா வந்துட்டு, பிங்க் கலர் ஒரு மாதிரி ரோஸ் கலர் மாதிரியான ஷர்ட்டை. அப்புறம் வந்துட்டு தம்பி பார்த்திங்க அப்படின்னா அந்தாண்டு அங்கிட்டு விளாண்டுட்டுருக்கான், தெரியுது அவங்களுக்கு, ரவுண்டு போட்டு காட்டியிருக்கேன். ஸோ அதான் தம்பி விளாண்டுட்டுருக்குறான். அவனுக்கு வந்துட்டு அலைக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசை, கையை விட்டுட்டு அவன் போய் விளாடணுன்னு ஆசை. பட் மோரவர் யாரும் அப்படி விட மாட்டாங்கல்ல, அதனால் பிடிச்சிட்டே இருக்கும்ன்றதுனால அவனுக்கு அப்படியே ஒரு குஷி. தண்ணிக்குள்ளே பார்த்தோன்னே தண்ணியில் விளையாடணும் அப்படின்னு அவனுக்கு. இந்த மாதிரி வாட்டர் பிளேஸு, தீம் பார்க்கு, இந்த கடல், பீச், குளம், அப்புறம் இந்த ஆறு, இங்கெல்லாம் போய் விளையாடணும்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ நான் ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். அங்கே தான் எங்கள் ஃபேமிலியாக அப்பா, ஹஸ்பண்ட், சிவானி, அப்புறம் தம்பி, நாலு பேர் வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க. எனக்கு பார்க்கலே போய் விளாடணும்னு ஆசை, பட் விளையாடக்கூடாது போகக்கூடாதுன்றனால ஒரே கண்டிஷனில் அப்படியே நான் உட்காந்துட்டே இருந்தேன் நான். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு கடைசியாக வந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிட்டன் ஆகியாச்சு. ஸோ ரிட்டன் வந்துட்டு நாங்கள் எங்கே போனோம், கோயிலுக்கு போனோம், பீச் முடிச்சுட்டு கோயிலுக்கு போனோம் பாருங்கள். ஸோ சர்ச்சும் வந்துட்டு வாக்கப் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. ஸோ சர்ச்சு பீச் ரெண்டுமே வந்துட்டு வாக்கப் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி தான் சென்டரில் வந்துட்டு கார் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு தம்பி வந்துட்டு விளையாடு ஜாமான் வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லிட்டு இருந்தான், அதனால் போயிட்டு வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ லொக்கேஷன், வேளாங்கண்ணியோட லொக்கேஷன் பார்க்காதவங்க யாரும் இருக்க முடியாது. பட் நான் வந்துட்டு இதுதான் செகண்ட் டைம், சாரி தேர்ட் டைம் நான் போகிறேன். செகண்டோ தேர்ட் டைம் கன்ஃபார்மாக தெரில, மேபி செகண்ட் டைமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய் மெழுகுவர்த்தி ஏற்றி ரொம்ப காமாக சூப்பராக வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த விலாக் வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாண்டிச்சேரி விலாக் வந்துட்டு வரும் உங்களுக்கு. ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.